ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் மீடியா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸோட ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். பிக் பாஸில் இந்த தடவை யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிக் பாஸ் சீசன் 3-ஐ பொறுத்த வரைக்கும் ஃபைனல் லிஸ்ட் கண்டஸ்டன்ஸ் 4 பேர் தான் இருக்காங்க. இந்த 4 பேரில் ஒருத்தர் தான் டைட்டில் வின் பண்ண போகிறாரு. ஸோ நமக்கு கிடைச்ச தகவல் படி, அதிக ஓட்டு வாங்கி ஃபஸ்ட்டு 2 இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முகீன் அவர்கள் 2வது இடத்துலையும் லாஸ்ட்லியா அவர்கள் தான் முதல் இடத்துலையும் இருக்கார். ஆனால் ஓட்டு எண்ணிக்கையில் லாஸ்ட்லியா அவர்கள் அதிகமாக இருந்தாலும் பிக்பாஸ் தரப்பிலிருந்து சில அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டு எண்ணிக்கை அடிப்படையில் இந்த தடவை பரிசு கொடுக்காம முகீன் அவர்களுக்கு முதல் பரிசும் லாஸ்ட்லியா அவர்களுக்கு 2வது பரிசும் கொடுக்க இருக்கிறதா ஒரு அதிர்ச்சி தரும் தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த தடவை ஃபைனல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஷெரீன் அவர்களை வெளில கூப்பிட்டு வந்துடுவாங்க, அதுக்கடுத்து சாண்டி அவர்களையும் வெளில கூப்பிட்டு வந்துடுவாங்க. லாஸ்ட்டாக லாஸ்ட்லியாவையும் முகீனையும் ஃபைனல் ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு, இதில் 2 பேரில் ஒருத்தர் தான் டைட்டில் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு பரபரப்பாக கொஞ்சம் நேரம் பிக் பாஸ் கொண்டு போயிட்டு, அதுக்கப்புறம் முகீன் அவர்களை தான் வெற்றியாளராக அறிவிச்சுட்டு லாஸ்ட்லியா அவர்களை ரன்னராக அறிவிக்கிறதா இருக்காங்களாம். ஸோ இது மாதிரியான ஒரு தகவல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது எந்த அளவுக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் அப்படிங்கிற நம்ம இதெல்லாம், ஆனால் 90% இது மாதிரி வர நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம டெஃபினட்டாக சொல்லலாம். ஸோ பிக்பாஸ் ஃபைனல்ஸுங்கிறது இன்றைக்கி இரவு தான் வந்து இங்கே சென்னையில் அந்த ஸ்டூடியோவில் நடக்க இருக்குது. ஸோ கன்ஃபார்மான நியூஸ் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு நாளைக்கு காலையில் தான் தெரியும். ஸோ கன்ஃபார்மான நியூஸ் கிடச்சதும் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம வீடியோவை நீங்கள் மறக்காமல் பார்க்கணுன்னா, நம்ம ஸ்மார்ட் மீடியா என்டர்டைன்மெண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.